தலைப்புச் செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடி இன்று நேபாளம் பயணம். புத்த பூர்ணிமா நிகழ்ச்சியில் பங்கேற்பதுடன் அந்நாட்டு பிரதமருடன் இருதரப்பு பேச்சு நடத்துகிறார். தாமஸ் கோப்பையை வென்ற இந்திய பேட்மிண்டன் அணி வீரர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் வாழ்த்து. 1 கோடி ரூபாய் பரிசு வழங்கப்படும் என அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் அறிவிப்பு. ஐக்கிய அரபு அமீரக அதிபர் மறைவுக்கு குடியரசுத் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு நேரில் இரங்கல். நெருக்கடியான நேரத்தில் ஐக்கிய அரபு அமீரகத்துடன் இந்தியா ஒருங்கிணைந்து செயல்படுவதாக உறுதி. விவசாயிகளிடமிருந்து கோதுமை கொள்முதல் நடவடிக்கைகள் வரும் 31ஆம் தேதி வரை நீட்டிப்பு. மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அறிவிப்பு. இலங்கையின் பொருளாதார நிலை குறித்து இன்று விளக்கம் அளிக்கிறார் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே. பிரச்சினைகளுக்கு விரைவில் தீர்வு காணப்படும் என உறுதி. ஐபிஎல் தொடரில் சென்னை அணியை வீழ்த்தியது குஜராத். லக்னோவுக்கு எதிரான போட்டியில் ராஜஸ்தான் வெற்றி.